டைரக்டர் சித்தார்த் ஆனந்தோட இயக்கத்தில் ஷாருக்கான், தீபிகா படுகோன் நடிச்சுட்டு வந்திருந்த படம் பத்தான். பத்தான் படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு லாங்குவேஜில் வெளியாகிறதா இருக்குது. இப்போ பத்தான் படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் நவம்பர் 2 வெளியாக இருக்கிறதா அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் 2023 ஜனவரி மாதம் வெளியாகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் நவம்பர் 2 வெளியாகிறதா இருக்குது. அவத்தார் பார்ட் 2 த வே ஆஃப் வாட்டர் இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் வெட்னஸ்டே ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இது ஒரு நியூ ட்ரெய்லர். இந்த படம் டிசம்பர் 16 பேன் இண்டியா லாங்குவேஜில், இந்தியாவில் எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரும் நவம்பர் 2 வெளியாகிறதா இருக்குது. நவம்பர் 2 அன்னைக்கு 2 பெரிய அப்டேட்ஸ் வெளியாகிறதா இருக்குது. ஒன்று ஷாருக்கான் பத்தான் படத்தோட ட்ரீசர், அவத்தார் பார்ட் 2 படத்தோட ட்ரெய்லர். இந்த 2 அப்டேட்ஸும் அஃபீஷியலாக வெளியாகிறதா இருக்குது. தமிழ் சினிமாவில் அப்கமிங்காக வெளியாக இருக்க படத்தில் ஒன்று பரோல். பரோல் படத்தோட புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி நவம்பர் 11 ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. தளபதி விஜய் நடிப்பில் அடுத்ததாக வெளியாக இருக்க படம் வாரிசு. வாரிசு படத்தோட அடுத்த அஃபீஷியல் அப்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஹே ரஞ்சிதம் என்ற சாங்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராஷ்மிகா மந்தானா மற்றும் தளபதி விஜயோட டான்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் நவம்பர் 4 இல்லைனா நவம்பர் 5 வெளியாக இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு. தமன் மியூசிக்கில் வம்சியோட இயக்கத்தில் பொங்கல் 2023 வாரிசு படம் தியேட்டரில் வெளியாகுது. நடிகர் சிம்புவோடு நடிப்பில் அடுத்ததாக வெளியாக இருக்க படம் பத்து தலை. பத்து தலை படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதா டைரக்டர் ஒபிலி கிருஷ்ணா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டு தெரிவிச்சிருக்காரு. இந்த படம் டிசம்பர் 14 இந்த 2022 எண்டில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இன்னும் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிசம்பர் 14 வெளியாகிறது டவுட்டு தான், மோஸ்ட்லி போஸ்ட்மெண்ட் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தை இயக்கிய டைரக்டர் ஒபிலி கிருஷ்ணாவோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமனோட மியூசிக்கில் பிரியா பவானி சங்கர் கௌதம் கார்த்திகேயன் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க.